செஞ்சி காசி விஸ்வநாதர் கோவிலில் ஆலய திருப்பணிக்காக பாலாயனம் நிகழ்ச்சி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மாநகரின் ஈசான்ய மூலையில் அமைந்துள்ள சித்தர்கள் வழிபாடு செய்து சுமார் 2500 ஆண்டுகளுக்கு மேல் பழம்பெரும் திருத்தலமாக விளங்கும் செஞ்சி சிறுகடம்பூர் ஸ்ரீ விசாலாட்சி உடனுறை காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது. இந்த பழம்பெரும் ஆலயம் புதிதாக கட்ட திருப்பணிக்காக பாலாயனம் பூஜை திருக்கோவிலில் நடைபெற்றது. விழாவில் கலசங்கள் வைத்து யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு அனுக்கே, விக்னேஸ்வர பூஜை, கலச பூஜை, ஹோமம், கோ பூஜை, மூலமந்திரம், அஸ்திர ஜபம், ஹோமம் மற்றும் கலசங்களுக்கு சிவனடியார்கள் மந்திரங்கள் முழங்க மகா தீபாரதனை காட்டப்பட்டது. பின்னர் யாக பூஜை செய்யப்பட்ட கலசங்கள் அத்திப்பலகையில் பூஜை செய்யப்பட்ட சுவாமிகள் கொண்டு திருக்கோவிலை மேலதாளம் முழங்க சுற்றி வந்து கோமாதா முன்னோக்கி செல்ல, பின் கலசங்களுடன் இளம் கோவில் உருவாக்கப்பட்டு அக்கோவிலில் அத்திப்பலகையினால் உருவாக்கப்பட்டு காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்பாள், விநாயகர், பாலமுருகர், நந்தியம் பெருமானுக்கு கலசங்கள் கொண்டு புனிதநீர் ஊற்றப்பட்டது. பின்னர் மகா தீபாரதனை காட்டப்பட்டது. அப்போது பக்தர்கள் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என கோஷங்கள் எழுப்பி வணங்கினர். பின்னர் ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கும் ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள், நந்தியம் பெருமான் சுவாமிகளுக்கு பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டவுடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்கள். முன்னதாக காலை திருக்கோவிலில் அமைந்திருக்கும் உற்சவர் சிவன், பார்வதி மற்றும் பிரதோஷ நாயகர் சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்கள். இதில் செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள கிராம பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள், சிவ தொண்டர்கள், ஸ்ரீ விசாலாட்சி உடனுறை காசி விஸ்வநாதர் அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஏழை மாரியம்மன் ஆலயம் கட்டுவதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்து புத்தலாய் ஏழை மாரியம்மன், ஸ்ரீ கருணாம்பிகை சமேத, ஸ்ரீ கருணா புஷ்வரர் ஆலயத்தை முழுவதுமாக புதுப்பிக்க அசுர ஹோமத்துடன் பூமி பூஜை செய்யும் நிகழ்ச்சி புதுச்சேரி முதல்வர் அவர்களின் உத்தரவின் பேரில் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்களின் தலைமையில் இந்து அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் அவர்கள் முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. புதுச்சேரியின் முத்தியால்பேட்டையில் முக்கிய அடையாளமாகும் இந்த திருக்கோவில் 1000 ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்தது. இந்த திருக்கோவிலின் அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக அருள் புரிந்து வருகிறார். குறிப்பாக அம்மை நோய் ஏற்படும் நபர்கள் இந்த அம்மனின் அபிஷேக நீர் மற்றும் வேப்பிலையை கொண்டு மேற்படி அம்மை நோயிலிருந்து விரைவில் குணமடைந்தனர் என்பது ஐதீகம். கடைசியாக இந்த திருக்கோவில் கும்பாபிஷேகம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது. அதன் பிறகு திருக்கோவில் பல்வேறு காரணங்களால் திருப்பணி செய்யப்படாமல் இருந்து வந்தது. முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பிரகாஷ்குமார் அவர்கள் பதவியேற்றவுடன் பல்வேறு முயற்சிகள் எடுத்து திருக்கோவிலுக்கு நிர்வாக அதிகாரியாக அரசாங்க ஊழியர் தமிழொழி அவர்களை நியமித்து மற்றும் 31 நபர்களை திருக்கோவில் பணிக்காக அதிகாரியின் பரிந்துரையின்படி நியமித்து சுமார் 4 கோடி ரூபாயில் ஏழை மாரியம்மன் திருக்கோவிலில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் இந்த திருக்கோவில் இந்து அறநிலையத்துறையின் முழு கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவிலாகும். இந்த திருக்கோவிலுக்கு முதல்வர் அவர்கள் போதுமான நிதியை ஒதுக்கி திருப்பணி எந்தவொரு தடையும் இல்லாமல் நடைபெற உத்தரவாதம் அளித்துள்ளார். இந்த திருக்கோவிலில் விநாயகர், முருகர், ஸ்ரீ கருணாபுரேஸ்வரர், ஸ்ரீ கருணாம்பிகை போன்ற 10க்கும் மேற்பட்ட சன்னதிகள் அமையப்பெற உள்ளன. இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டையில் உள்ள பல்வேறு திருக்கோவில் நிர்வாகிகளும் மற்றும் அனைத்து ஊர் பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டு பூமி பூஜை நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி தமிழொழி அவர்கள் செய்திருந்தார். புதுச்சேரி கணபதி செட்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலய ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி கணபதி செட்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவிலின் ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா 19 தேதி காலை கோ பூஜை, தன பூஜை, தானிய பூஜை, மகாலட்சுமி ஹோமம், காப்பு கட்டுதல், கும்ப அலங்காரம், கடம் பிரவேசம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து மகா சரஸ்வதி ஹோமம், அக்னி சங்கரணம், மகா பூர்ணாகதி நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று காலை மங்கள இசையுடன் தொடங்கி 4ஆம் கால யாக பூஜைகள், அக்னி காரியம், மகா பூர்ணாகதி நடைபெற்று யாகசாலையிலிருந்து புனிதநீர் கலசங்கள் புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ராஜகோபுர விமானத்திற்கு புனிதநீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளான பக்தர்கள் என பலரும் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை வழிபட்டு சென்றனா்.
நெல்லை மணிமூர்த்தீஸ்வரர் உத்திஷ்ட கணபதி திருக்கோவிலில் மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு 108 கலசாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் கிரி பிரகாரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆசியாவிலேயே 5 நிலை ராஜகோபுரம் விநாயகருக்கு தனி சன்னதியுடன் பிரசித்தி பெற்று நெல்லை மணிமூர்த்தீஸ்வரன் தாமிரபரணி நதிக்கரையில் உச்சிஷ்ட மகா விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மாதந்தோறும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய சதுர்த்தியான மகா சங்கடகர சதுர்த்தி தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. இவ்விழாவையொட்டி உச்சிஷ்ட விநாயகர் கோவிலில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நேற்று காலை முதல் நடைபெற்றது. விநாயகருக்கு சிறப்பு பூஜைகளும் அதனைத் தொடர்ந்து 108 கலச பூஜைகளும் நடைபெற்றது. பின்னர் மாலையில் சிறப்பு ஹோமம் நடத்தப்பட்டு உச்சிஷ்ட விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் 108 கலசாபிஷேகமும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பின்னர் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஸ்ரீபிரகார வீதி உலா நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாயனார் கோமதி அம்பாள் சங்கரநாராயணர் திருக்கோவில் புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் மகா கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தென் தமிழகத்தின் புகழ்பெற்ற சைவ வைணவ ஸ்தலங்களில் சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலும் ஒன்று. இங்கு சிவனும் விஷ்ணுவும் இணைந்து வலது பக்கம் மான் தோல், கையில் மழுவும் தலையில் பிறையுமாக சிவனாகவும், இடதுபுறத்தில் கையில் சங்கு, இடுப்பில் பீதாம்பரம் உடுத்தி மகாவிஷ்ணுவாகவும், சிவன் வேறு விஷ்ணு வேறு இல்லை என சங்கரநாராயணராக காட்சி கொடுக்கும் சிறப்பு வாய்ந்த தலம் சங்கரன் கோவில். தென்பாண்டி நாட்டில் திருவாரூருக்கு இணையான பஞ்சபூத ஸ்தலங்களில் பிருத்திவி தலம் இது. நாகதோஷம் நீங்கவும் விஷப்பிராணிகளின் தொல்லை நீங்கவும் இங்கு பரிகாரங்கள் நடைபெறுகின்றது. உடல் பிணி தீர அன்னை கோமதியின் புற்றுமண் மருந்தாகும். புராண சிறப்புகள் கொண்ட இந்த திருக்கோவிலில் பாலாலயம் செய்யப்பட்டு திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் சங்கரநாராயண சுவாமி கோவில் விமான கோபுரம், மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு புனராவர்த்தன ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதற்கான பூர்வாக பூஜைகள் கடந்த 18 தேதி காலை ஸ்ரீ கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நவகிரக ஹோமம், சத்ரு சம்ஹார ஹோமம், திசா ஹோமங்கள் நடைபெற்றது. கடந்த 20 தேதி புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வந்து விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாஜனம், வாசசாந்தி, பிரவேச பலி, அங்குரார்பணம், ரக்ஷாபந்தனன், கும்ப அலங்காரம் நடைபெற்று யாகசாலையில் கடம் பிரவேசம் செய்யப்பட்டு முதற்கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் 2, 3, 4, 5 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று இரவில் மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு எந்திர ஸ்தாபனம், அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் நடைபெற்றன. கும்பாபிஷேக தினமான இன்று அதிகாலை பிம்பசுத்தி, மூர்த்தி ரக்ஷாபந்தனம், நாடி சந்தானம், ஸ்பரிசாகுதி, 6 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று மகா பூர்ணாகதியும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து யாத்ரா தானம் நடைபெற்று யாகசாலையிலிருந்து புனித கலசனீர் அடங்கிய கலசங்கள் காலை 9 மணிக்கு மேல் 9:45 மணிக்குள் மேளதாளங்களுடன் எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமி, ஸ்ரீ கோமதி அம்பாள், ஸ்ரீ சங்கரநாராயணர் மற்றும் ராஜகோபுரத்திற்கும் கும்பாபிஷேகமும் மூலஸ்தானம் மகா கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு மகாபிஷேகம், சிறப்பு அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றன. கும்பாபிஷேக விழாவில் குருமகா சன்னிதானங்கள், ஆன்மீக சான்றோர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக நிகழ்வினை தரிசனம் செய்தனர். இரவில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம் மற்றும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெறுகின்றன. ஆச்சாள்புரத்தில் கோலாகலமாக நடந்து சிவலோக தியாகராஜ சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா ஆச்சாள்புரம் கிராமத்தில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான திருவேற்றுமை அம்மை சமேத சிவலோக தியாகராஜ சுவாமி கோவில் அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற இத்தலத்தில் சமயக்குறவர்களுள் ஒருவரான திருஞான சம்பந்த பெருமான் திருமண கோலத்தில் காட்சியருளும் ஸ்தலமாகவும், துணைவியாருடன் சிவஜோதியில் கலந்தருளிய சிறப்புமிக்க கோவிலாக திகழ்கிறது. இக்கோவில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் நடந்தது.
கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 16ஆம் தேதி பூர்வாங்க பூஜைகளும் 20ஆம் தேதி முதல் கால யாக பூஜையும் தொடங்கி நடைபெற்றது. இன்று 6ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து பூர்ணாகதி மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு சிவவாத்தியங்கள் மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவிலை வலம் வந்து சுவாமி அம்பாள் மற்றும் பரிவார மூர்த்திகளின் விமானங்களை அடைந்து அதனையடுத்து தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் சிவாச்சாரியார்கள் விமான கலசங்களுக்கு புனிதநீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. கும்பாபிஷேகத்தில் சூரியனார் கோவில் ஆதீனம், தொண்டை மண்டல ஆதீனம், செங்கோல் ஆதீனம் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மாலை திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. போலீசார் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாததால் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் ஆபத்தை உணராமல் சாரத்தின் வழியாக கோபுரத்தின் மீது ஏறி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை அருகே கொழையூர் வரதராஜ பெருமாள் ஆலய மகா கும்பாபிஷேகம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே கொழையூர் எனப்படும் கொழையூர் கிராமம் உள்ளது. இங்கு பழமை வாய்ந்த பூதேவி ஸ்ரீதேவி சமேத வரதராஜ பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது. பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவிலில் திருப்பணி தொடங்கி அண்மையில் நிறைவுற்றது. இதையடுத்து 20ஆம் தேதி பூர்வாங்க பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கி 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. கும்பாபிஷேக தினமான இன்று காலை நடைபெற்ற 4ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து புனிதநீர் அடங்கிய கடங்களை பட்டாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வந்து விமான கும்பத்தை அடைந்தனர். அங்கு வேத விற்பனர்கள் வேதங்கள் ஓத மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். தீவனூர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் ஆவணி மாத மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு 108 சங்காபிஷேகமும் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் ஆவணி மாத மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிரதம், திராட்சை உள்ளிட்ட பொருட்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலை வேள்வியும் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் உட்பிரகாரம் வலம் வந்து 108 சங்காபிஷேகம் கலச நீரால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அறங்காவலர் நா மணிகண்டன் அவர்கள் செய்திருந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு கற்பக விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு இங்குள்ள கற்பக விநாயகருக்கு பஞ்சாமிரதம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், விபூதி கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்த பின் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு கற்பக விநாயகரை வணங்கினர். வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது. சூரிய ஒளியால் பொன்னிறத்தில் ஜொலித்த காசி விஸ்வநாதர் அதிசய வழிபாடு. திருச்சி அருகே வருடத்திற்கு 3 முறை மட்டுமே நடைபெறும் சூரிய பூஜை வழிபாடு, திரளான பக்தர்கள் தரிசனம். திருச்சி கல்லணை ரோடு சர்க்கார் பாளையம் கிராமத்தில் கரிகால சோழனால் கட்டப்பட்ட பழமையான காசி விஸ்வநாதர் ஆலயம் உள்ளது. கல்லணையை கட்டுவதற்காக கரிகால சோழன் செல்லும்போது சர்க்கார் பாளையத்தில் இளைப்பாறிய போது இறைவன் கனவில் தோன்றி கோவில் அமைக்க உத்தரவிட்டதை அடுத்து காசியிலிருந்து லிங்கம் வரவழைக்கப்பட்டு கோவில் கட்டியதாகவும் அதனையடுத்தே கல்லணை கட்டப்பட்டதாகவும் வரலாறு. இத்தகைய சிறப்பு வாய்ந்ததும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவிலின் சார்பு கோவிலான இத்தலத்தில் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் நடைபெறும் சூரிய பூஜை சிறப்பு வாய்ந்தது. வருடத்தில் வேறு எந்த நாட்களிலும் இல்லாதவாறு ஆவணி மாதம் 7, 8 மற்றும் 9 தேதிகளில் சூரியனின் கதிர்கள் மூலஸ்தானத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் சிவலிங்கத்தின் மீது நேரடியாகப்படும். இச்சமயத்தில் இறைவனை வழிபாடு செய்தால் திருமண தடை, பிணிகள் நீங்கி பல நற்பலன்கள் கிட்டும் என்பது ஐதீகம். இந்த நிலையில் ஆவணி மாதம் 7ஆம் நாளான இன்று காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சூரிய கதிர்கள் மெல்ல மெல்ல வந்து காசி விஸ்வநாதர் மூலவரை தனது ஒளிக்கற்றையால் பிரதிபலிக்க செய்து சூரிய வழிபாடு நடைபெற்றது. அதனையடுத்து காசி விஸ்வநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த வழிபாட்டில் திருச்சி மற்றும் வெளியூர்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து பக்தியுடன் வழிபட்டனர். 3 நாட்கள் சூரிய உதயத்தின் போது வழிபாடு நடைபெறுவதால்
நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆலயத்தில் தங்கி வழிபாடு செய்ய ஏராளமான பக்தர்கள் வருகை தருவர். காசி விஸ்வநாதோட சிறப்பு என்னன்னா, இந்த ஆவணி மாதம் 7, 8, 9 சிவன் சிவன் மேலே சூரிய ஒளி நேரடியாக படும். அதை நம்ம பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சி. அதை நம்ம பார்த்தோம்னா நம்ம கஷ்டம் கவலைங்க எல்லாம் தீர்ந்து சந்தோஷம் பிறக்கும். இந்த கோயில் வந்து பழங்காலத்து கோயில், ஆதிகாலத்து கோயில். அந்த ஆதிகாலத்து கோயிலோட நம்ம சிறப்பு என்னன்னா, நம்ம விடாமல் இந்த சிவனை நம்ம தரிசிட்டு வந்தோம்னா நம்ம கவலையெல்லாம் தீர்ந்து நம்ம கஷ்டம் தீர்ந்து நம்ம எப்பயும் சந்தோஷமாக இருப்போம். இதோட சிறப்பு, நம்ம சிவனை நம்பி வந்தவங்கள சிவன் கைவிட்டதில்லை. சிவனோட சக்தி நமக்கு என்றும் உண்டு. இது ஆவணி 7, 8, 9 இதோட சிறப்பு என்னன்னா, ஆவணி மாதம் 7, 8, 9 தேதியில் 3 நாளையில் 1 நாள் பார்த்தாலும் அதோட சிறப்பு நமக்கு நன்மை தரும். நாங்கள் கோலக்குடி கிராமத்துலேருந்து வரோம். எங்கள் பேர் ராஜேஸ்வரி. நாங்கள் இது வந்து பலன் அடைஞ்சு எங்கள் கஷ்டம் தீர்ந்துருக்கு. எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வந்தோம், குழந்தை பிறந்திருக்கு. எங்களுக்கு வீடு இல்லைன்னு வந்தோம், வீடு கிடச்சிருக்கு. எங்களோட கஷ்டம் தீர்ந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். நம்பி வந்தவங்கள சிவன் கைவிட்டதில்ல. காசி விசாலாட்சி சிறப்பு என்னன்னா, நம்ம நம்பி வரணும். நம்ம என்றைக்கு நம்ம சிவன் கைவிட மாட்டார், நம்ம சிவனோட சக்தி நமக்கு என்றைக்கு உண்டுன்னு நம்பி வந்தவங்களுக்கு நன்மை பிறக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. சர்க்கார் பாளையத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோவில் கரிகால சோழனால் கட்டப்பட்டது. இது மிகவும் பழமை வாய்ந்த கோவில். இதில் வந்து ஆவணி மாதம் 7, 8, 9 மூணு தேதிகளில் சூரிய பகவான் வந்து சிவன் மேலே நேரடியாக படுவார். அதை தரிசித்தோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நிறைவேறும், நம்ம வேண்டுதலைகளும் நிறைவேறும். ஹர ஹர நம பார்வதீபதயே, ஹர ஹர மகாதேவாத். தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ காசி விசாலாக்ஷிம்பிகாசமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதேஸ்வர திருவடிகள் போற்றி போற்றி. சதாசிவசமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் சத்குரு சரணாரவிந்தாப்தியாம் நமாஹ. இல்லாமல்ல, திருச்சியிலிருந்து கல்லணை செல்லும் வழியில் சர்க்கார் பாளையம்னு கிராமத்திலே ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயமானது கரிகால சோழ மன்னனால் பிரதிஷ்டை பெற்ற ஆலயம். இந்த ஆலயம் பழமை வாய்ந்த ஆலயம். கல்லணை கட்டுவதற்கு முன்பாக இந்த ஆலயத்தை கட்டுவதாக, கரிகால சோழன் கட்டியதாக இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. இந்த ஆலயத்திலே ஆண்டுதோறும் ஆவணி மாதம் 7, 8, 9 ஆகிய 3 தேதிகளிலே அதிகாலை 6 மணிக்கு மேல், 6:30 சூரிய பகவான் ஸ்ரீ காசி விஸ்வநாதரை வழிபாடு செய்வதாக அந்த காலத்திலே நமது முன்னோர்கள் செய்த வழிபாடானது ஆண்டுதோறும் சீரும் திறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வைபவம் இன்றைய தினம். பொதுவாக இந்த ஆவணி மாதம் என்றாலே சூரிய பகவானுக்கு உகந்த மாதம். ஆவணி ஞாயிறு என்பது சூரிய பகவான் எல்லோரும் வழிபட வேண்டும் என்பது நமதனுடைய ஐதீகம். அதற்கேற்ப அந்த ஆவணி மாதத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்வதற்காக சூரிய பகவானே இந்த ஆலயத்திலே வந்து வழிபாடு செய்வதாக நடைபெற்று வருகிறது. வேறு எந்த ஆலயத்திலும் இந்த ஆவணி மாதத்திலே சூரிய பூஜை நடைபெறுவதில்லை. ஆகையாலே இந்த ஆலயத்திலே சிறப்பானது இந்த சூரிய வழிபாடு. இந்த ஆண்டு இன்றைய தினமும் நாளைய தினம் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. இன்றைய தினம் மிகவும் பிரகாசமாக சூரிய பகவானுடைய ஒளியானது சிவபெருமானுடைய பட்டு எல்லோருக்கும் எல்லா விதமான சௌபாக்கியங்களும் பெறுவதற்கு சூரிய பகவான் வழிபாடு நடைபெற்றது. நமது ஆலயத்தை தேடி வருபவர்களுக்கு நிறைத்த காரியம் நிறைவேறும் என்பதாக ஐதீகம் கூறப்படுகிறது. அந்த வைபவம் என்ற சூரிய வழிபாடு பூஜையானது சிறப்பாக நடைபெற்றது. கோயில் அர்ச்சகர் எம் சிவா என்கிற சாமிநாத குருக்கள் வணக்கம். திண்டுக்கல் அருகே 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூபால விநாயகர், காளியம்மன், பகவதியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு ஏ வெள்ளோடு ஊராட்சியில் உள்ள மூர்த்தி நாயக்கன்பட்டியில் அமைந்துள்ள 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூபால விநாயகர், காளியம்மன், பகவதியம்மன் பரிவார தெய்வங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பின் அஷ்டபந்தன புனராவர்த்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. நேற்று பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்டு தீர்த்தக்குடம், முளைப்பாறை அடைத்து பின்னர் விநாயகர் வழிபாடு, வாசசாந்தி, பிரவேச பலி, 27 நட்சத்திரங்கள் பூஜை மற்றும் மகா பூர்ணாகதி, தீபாராதனை, பிரசாதம் வழங்கப்பட்டு முதல் கால யாக பூஜை நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை கோ பூஜை, கன்னியா பூஜை, சுகாசினி பூஜை, யாக வேள்வி செய்து 2ஆம் கால யாக வேதிகா பூஜை, உயிர் ஊட்டுதல், மகா பூர்ணாகதி பூஜைகள் நடைபெற்ற பின்பு மேளதாளத்துடன் கடம் புறப்பாடு, கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து விமானம் சென்று அங்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க காசி, ராமேஸ்வரம், சேத்துமடை காளியம்மன் கோவில், கொடுமுடி, அழகர் கோவில்,
திருமலை கேணி உள்ளிட்ட புண்ணிய ஸ்தலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்கள் கும்பத்தின் மீது ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் மூர்த்தி நாயக்கன்பட்டியை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். பின்னர் பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. உத்தரமேரூர் அருகே ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் அம்மையப்ப நல்லூர் கிராமத்தில் சுமார் 800 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் கிராம மக்கள் புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டு நேற்று கும்பாபிஷேக விழா நடத்தினர். கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக கணபதி ஹோமம், திருவாராதனம், வாசு ஹோமம், விஸ்வரூபம், கோ பூஜை, அக்னி பிரணயனம், மகா பூர்ணாகதி உள்ளிட்ட யாககால பூஜைகள் ஆலயத்தில் நடந்தது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் தலைமையில் யாகசாலையிலிருந்து கலசம் புறப்பட்டு ஆலயத்தை சுற்றி வலம் வந்து ஆதிகேசவ பெருமாள் கோவில் விமான கோபுரத்தில் பூஜிக்கப்பட்ட புனித கலச நீர் ஊற்றி தீபாராதனைகள் காண்பித்து கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடந்தேறியது. பின்னர் பக்தர்கள் மேல் புனித நீர் தெளித்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் அம்மையப்ப நல்லூர் கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த 100 பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மதுரையில் மிக பழமையான பால தண்டாயுதபாணி திருக்கோவில் கும்பாபிஷேகம், திரளான பக்தர்கள் தரிசனம். மதுரை முனிச்சாலை அருகே புது ராமநாதபுரம் ரோடு பகுதியில் உள்ள மிகவும் பழமையான பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக 21 தேதி காலை கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், கோ பூஜையுடன் ஆரம்பித்தது. அன்று மாலை விக்னேஸ்வர பூஜை, கர்ப்பகிரகத்தில் தீபாரோகணம், புண்ணியாக வாஜனம், வாசசாந்தி நடைபெற்றது. 22 தேதி காலை விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாஜனம், ரக்ஷாபந்தனம், கலச பூஜை, 1 கால யாக பூஜை, வேத பாராயணம் நடைபெற்றது. அன்று மாலை 2 கால யாக பூஜை, கலச பூஜை, வேத பாராயணம், பூர்ணாகதி, ஹோமம் நடைபெற்றது. 23 தேதி காலை பிரம்மசுத்தி நூதன மூர்த்திகளுக்கு பூஜை, 3 கால ஹோமம், கலச பூஜை, பரிவார தேவதை ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து 7:45 மணி முதல் 8:35 மணிக்குள் கன்னியா லக்னத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பால தண்டாயுதபாணி சுவாமிக்கு பால், பன்னீர், இளநீர், விபூதி, திரவியம் என பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மதுரையில் மிகவும் பழமையான பால தண்டாயுதபாணி திருக்கோவிலில் 20 பின்னர் இன்று மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சென்றனர். மதுரை அழகர் கோவிலில் கள்ளழகர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக பணிகள் பாலாலய பூஜையுடன் துவக்கம். பிரசி பெற்ற மதுரை அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் கோவிலில் கும்பாபிஷேக விழா கடந்த 10/7/2011 நடந்தது. அதன் பிறகு தற்போது கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 21 தேதி பூர்வாங்க பூஜைகள் இக்கோவிலில் நடந்தது. தொடர்ந்து 22 தேதி யாகசாலை பூஜைகள் நடந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று பாலாலய விழா பூஜைகள் நடந்தது. இதில் தொண்டைமான் கோபுரம், வடக்கு கோபுரம், சொர்க்கவாசல் கோபுரம், ஆண்டாள் சன்னதி விமானம், ராமர் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி, கிருஷ்ணர் சன்னதி போன்ற சன்னதிகளில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதற்காக யாகசாலையில் 7 பிரதான கும்பங்கள், 108 சிறிய கும்பகலசங்கள் வைக்கப்பட்டு நுபுரகங்கை தீர்த்தத்தினால் அபிஷேகம் பூஜைகள் நடந்தது. அம்பி பட்டர் உட்பட 10 அர்ச்சகர்கள் கலந்து கொண்டு வேத திவ்ய பிரபந்த மந்திரங்களுடன் புனித தீர்த்த குடங்களை மேளதாளம் முழங்க மூலவர் சன்னதிக்கு எடுத்து சென்றனர். அங்கு சிறப்பு பூஜைகள் மூலவர், உற்சவர் சுவாமிகளுக்கு நடந்தது. விரைவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. முன்னதாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ராஜகோபுரம் மட்டும் புனரமைப்பு செய்யப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டன் தமிழ் பக்தி